இது பந்தய திடலில் இடம்பெற்ற போட்டி. இன்னும் ஒரு பந்தய திடலாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை வித்தியாசமானதாக அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக மைத்ரிபால சிறிசேன எந்த நேரத்தில் என்ன செய்கிறார் என்பதை யாராலும் ஊகிக்க முடியாது. செய்தியை உருவாக்குகிற ஒரு மனிதராக அவர் இப்பொழுதும் மாறிக்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவருடைய இடத்துக்கு நிமால் ஸ்ரீபால சில்வா பதில் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது மீண்டும் விஜயதாஸ் அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கின்ற அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடாக பதில் தலைவராக நியமிக்கப்பட்டது பலத்த சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது. ஏற்கனவே மைத்ரிபால சிறிசேன நிமால் ஸ்ரீபால சில்வா நியமிக்கப்படுவதற்கு முன்பாக இடம்பெற்ற கூட்டத்தில் விஜயதாச ராஜபக்சவை அழைத்திருந்தார். அதனிடத்தில் விஜயதாச ராஜபக்சவும் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் இருப்பதாக கூறியிருந்தார். அதிலும் குறிப்பாக பல்வேறு தரப்பினர் தனக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் அது தொடர்பில் சிந்தித்து வருவதாகவும் கூறியிருக்கிறார். பல்வேறு தலைவர்களை உருவாக்குவதில் நான் முக்கிய பங்காற்றி இருக்கிறேன். பலரிடத்திலும் நான் ஏமாந்திருக்கிறேன். ஆனால் நல்லதொரு நிர்வாகத்தை அமைக்க வேண்டும். நானும் போட்டியிட தயார் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்துக்கள் வெளியாக இருந்தன. இதுவரும் கருத்தாக மாத்திரம் இருக்கும் என்று பலரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் இப்பொழுது சூகாவினுடைய தலைமை பதவி பிடிப்பதற்கு விஜயதாசுவை பயன்படுத்தி மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு ஒரு முயற்சியினை எடுத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவராக யார் இருக்கப் போகிறார் என்பது ஒரு பக்கம், அதுவும் சட்டம் சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களை அறிந்திருக்கிற ஒருவர் என்ற வகையில் விஜயதாச ராஜபக்சனின் இந்த முயற்சி அவருக்கு எந்தளவு தூரம் இது சாதகமானதாக அமையப்பெறும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது தொடர்பான தகவல்கள் தான் இவ்வாறு தரப்படுகிறது. அந்த பத்திரிகையில் மைத்ரிபால ஸ்ரீலனிப்ப வெடபரண சபாபத்திலேச எமதி விஜயதாச பத்கர் கனி என்பதாக இந்த செய்தியினை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். அதே நேரத்தில் சந்திரிகா பில விஜயதாசகே பத்கிரிம பிலி நொகனி என்பதாக இன்னும் ஒரு தகவல் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. மத பத்திரிகைகள் வெளியாக இருக்கிற தகவல் அதிலும் குறிப்பாக கை சின்னத்தை போட்டு அத்த தெகட்ட கெடை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. கை இரண்டாக உடைந்து விட்டது. விஜயதாச ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கிப்ப மூலஸ்தானேட்ட எத்துல்வி மட்ட பொலிசியிட நொதை என்பதாக இந்த தகவல்கள் இவ்வாறு வெளியாக இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எவ்வாறான ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தப் போகிறது, தாக்கத்தை ஏற்படுத்த ஒட்டுமொத்த நாடும் ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த விடயம் இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தவிசாளராக ஏற்கனவே அமைச்சர் நிமால் ஸ்ரீபால சில்வா நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் அதே பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவளிக்கும் தரப்பினரால் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு அமைய கடந்த 4ஆம் தேதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை நீடிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வாறான பின்னணியில் சுதந்திர கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் தலைமையில் கடந்த 8ஆம் தேதி கொழும்பு மன்ற கல்லூரியில் கூடினார்கள். இதன்போது சூகாவின் பதில் தவிசாளராக அமைச்சர் நிமால் ஸ்ரீபால சில்வாவை தெரிவு செய்துள்ளதாகவும் அறிவித்திருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் குறித்த அரசியல் குழு கூட்டமும் நியமனமும் கட்சி யாப்புக்கு முரணானது என பதிச் செயலாளர் சாரதி துஷ்மத மித்ரபால தெரிவித்திருந்தார். இவற்றுக்கிடையில் கொழும்பு டாலு வீதியில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்திலிருந்தே முக்கிய கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக பதில் செயலாளரால் மருதானை போலீஸ் நிலையத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சுதந்திர கட்சியின் நிறைவேற்று குழு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கோட்டையில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் கூடியிருக்கிறது. இதன் போதே அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பதில் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் பேராசிரியர் ரோஹன் லக்ஷ்மண் பிரியதாசவினால் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் பெயர் முன்மொழியப்பட்டு ஆட்சேபனைகள் இன்றே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நேற்று முன்தினம் சனிக்கிழமையே பிரிதொரு தனியார் ஹோட்டலில் இடம்பெற்ற அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டு 24 மணித்தாளங்களுக்குள் நிறைவேற்றுக்குழு கூட்டப்பட்டு நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களின் ஏகமனதான இணக்கப்பாட்டுடனேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக பேராசிரியர் ரோஹன லட்சுமண் பியதாசு கூறியிருக்கிறார். எவ்வாறு இருப்பினும் ஏற்கனவே பதில் தவிசாளராக அமைச்சர் நிமால் ஸ்ரீபால சில்வா நியமிக்கப்பட்ட நிலையில் அவரது ஆலோசனையின்றி அரசியல் குழு கூட்டத்தையும் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தையும் கூட்டமை தவறு என்றும் சட்டரீதியானதல்ல என்றும் சுகா தேசிய அமைப்பாளர் துமிந்த திசாநாயக்க சனிக்கிழமை பதில் செயலர் துஷ்மந்த மித்ரபாலவுக்கு கடிதம் அனுப்பி வைத்திருக்கிறார். இதற்கு பதிலளித்துள்ள பதில் செயலர் தம்மால் வழங்கப்பட்ட நியமனமே சட்டபூர்வமானது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திலங்க சுமதிபாலவும் கலந்து கொண்டிருந்ததோடு விஜயதாச ராஜபக்சவின் நியமனத்துக்கு அவர் மாத்திரம் எதிர்ப்பினையும் வெளிப்படுத்தியிருந்தார். எவ்வாறு இருப்பினும் நிறைவேற்றுக்குழுவின் ஏனைய உறுப்பினர்கள் அவரை தடுத்து தாம் இந்த நியமனத்தை ஏற்பதாகவும் ஆட்சேபனைகள் இல்லை என்றும் கூச்சலிட்டார்கள். அத்தோடு தேசிய அமைப்பாளர் துமிந்த திசாநாயக்க மற்றும் பொருளாளர் லசந்த் அலங்கமன்னு உள்ளிட்ட குழுவினர் நிறைவேற்றுக்குழுவில் கலந்து கொள்வதற்காக உட்செல்ல முற்பட்டிருக்கிறார்கள். எனினும் அவர்களுக்கு பதில் செயலரினால் அழைப்பு விடுக்கப்படாத நிலையில் நிறைவேற்றுக்குழுவில் பங்கேற்பது
வைப்பதற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. இவ்வாறான சர்ச்சைகளுக்கு மத்தியில் பதில் தவிசாளராக தனது பெயர் முன்மொழியப்பட்ட போது வெற்றி கோஷங்களுக்கு மத்தியில் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவும் குறித்த இடத்துக்கு வரைந்தார். பதில் தவிசாளர் தெரிவு நிறைவடைந்ததன் பின்னர் அவர்கள் அனைவரும் கொழும்பு டாலி வீதியில் அமைந்துள்ள சுதந்திர கட்சி தலைமையகத்துக்கு சென்றதோடு அலுவலகத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் உட்பட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் ஏனைய தரப்பினரால் அவர்கள் உட்செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையில் மோதலும் வாய்த்தறக்கமும் ஏற்பட்டதே. இதனால் சம்பவ இடத்தில் மிக குறுகிய நேரத்தில் போலீசார் குவிக்கப்பட்டார்கள். கோப்புகள் காணாமல் போயுள்ளமை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதால் உட்செல்ல அனுமதிக்க முடியாது என போலீசாரால் கூறப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு தாம் செல்ல போவதில்லை என்றும் ஐந்தாம் மாடியில் கூட்டத்தை நடத்துவதாகவும் முறைப்பாடளித்தவர்கள் தமது தரப்பினரே என்றும் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச போலீசாரிடம் குறிப்பிட்டார். எனினும் குறித்த பகுதி குற்றம் இடம்பெற்ற பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசு ரசாயன பகுப்பாய்வாளரினால் இதுவரை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதாலும் அலுவலகத்துக்குள் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என போலீசார் கூறியிருக்கிறார்கள். இந்நிலையில் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவுடன் வருகிற தரப்பினர் அங்கிருந்து வெளியேற தேசிய அமைப்பாளர் துமிந்த திசாநாயக்கம் மற்றும் லசந்த் அழகியவண்ண உள்ளிட்ட தரப்பினரும் கட்சி தலைமையத்துக்கு வருகின்றனர். இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் ஆலோசிப்பதாக பொருளாளர் லசந்த் அழகியவண்ண தெரிவித்திருந்தார். எவ்வாறு இருப்பினும் நேற்று மாலை 4 மணியளவிலேயே சகலரும் சுகா தலைமையக வளாகத்திலிருந்து வெளியேறி இருந்தார்கள். அமைச்சர்களான விஜயதாஸ் ராஜபக்ச மற்றும் நிமல் ஸ்ரீபால சில்வா ஆகிய இருவருமே அரசாங்கத்தை பிரித்துப்படுத்துகின்ற நிலையில் சுகா பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு இருவேறு தரப்பினர் இப்போது பிளவடைந்திருக்கிற ஒரு நிலைமையை நாங்கள் இவ்வாறு காணலாம். தள்ளுமுள்ளுகளுக்கு மத்தியிலும் அதிகத்தில் பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் இவ்வாறு செயற்பாட்டினை நேற்றைய தினம் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே துஷ்மந்த மித்ரபால பதில் செயலராக இருந்தவர்களிடையில் அவர் இப்பொழுது விஜயதாஸ் ராஜபக்சனுடைய நியமனத்தினை ஏற்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் இவ்வாறு கருத்து வெளியிட விஜயதாஸ் ராஜபக்சன் நேற்றைய தினம் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தவிசாளராக நியமிக்கப்பட்டதை அடுத்து உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. யாரோ ஒரு தரப்பினரின் கைப்பாவியாக செயற்படும் போலீசார் சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். உயர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவதற்கு தயாராக இருக்குமாறு அவர்களை எச்சரிப்பதாக அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச இவ்வாறு கூறியிருக்கிறார். சுதந்திர கட்சி தவிசாளராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு டாலி வீதியில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்துக்கு சென்ற போது ஏற்பட்ட பதற்ற நிலைமையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே விஜயதாஸ் ராஜபக்சவினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பவில் தவிசாளராக நியமனம் வழங்கப்பட்டதையடுத்து எமது பணிகளை ஆரம்பிப்பதற்காகவே கட்சி தலைமையகத்துக்கு வருந்தோம். எனினும் கட்சி தலைமையகத்தின் பிரதான நுழைவாயில் மூடப்பட்டிருக்கிறது. இங்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதால் உச்சியில் அனுமதிக்க முடியாது என்று போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் குறிப்பிடுகிறார். கடந்த 5ஆம் தேதி கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரையிலும் போலீசார் எவ்வித விசாரணைகளையும் முன்னெடுக்கவில்லை. ஆனால் மேலும் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதாக தற்போது போலீசார் குறிப்பிடுகிறார்கள். தலைமையகத்தின் 1வது மாடியிலேயே கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக பதில் செயலாளரும் முறைப்பாடு அளித்திருக்கிறார். எனவே 1வது மாடிக்கு செல்ல மாட்டோம் என்றும் 5ஆம் மாடியிலே கேட்போர் கூட்டத்திலேயே கூட்டம் இடம்பெற உள்ளதாகவும் நாம் போலீசாருக்கு தெளிவுபடுத்தி இருந்தோம். இருந்தும் சட்டவிரோதமாக சட்டத்தை கையில் எடுத்துள்ள போலீசார் எமக்கு அனுமதி வழங்கவில்லை. போலீஸ் உத்தியோகத்தர்களின் இந்த செயற்பாடுகளை அனுமதிக்க முடியாது. இவர்கள் அனைவரையும் உயர்நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவதற்கு தயாராக இருக்குமாறு எச்சரிக்கிறேன். போலீசார் பக்க சார்பாகவே செயற்படுகிறார்கள். நாம் எமது முறைப்பாட்டை மீளப்பெறப் போவதில்லை. போலீசார் சட்டத்துக்கு முரணாக செயற்படுகிறார்கள் என்ற கருத்தினை இவ்வாறு விஜயதாஸ் ராஜபக்ச விரிவான விடயங்களை இவ்வாறு வெளிப்படுத்தி இருந்தார். எனவே விஜயதாஸ் ராஜபக்சருடைய நிலைப்பாடு இவ்வாறு அமைந்திருக்கிறது. அதிலும் பிரதானமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை வைத்து பார்க்கிற பொழுது ஏற்கனவே ஆளுந்தரப்பில் இருக்கிறவர்கள் அதிலும் நிமால் ஸ்ரீபாலடி செல்வா உள்ளிட்ட குழுவினர் ஜனாதிபதியினுடைய ஆதரவாளர்களாக பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் இப்பொழுது விஜயதாச ராஜபக்சவும் ஒரு அமைச்சராக இருந்து வருகிறார். வெகு விரைவில் அவருடைய அமைச்சர் பதவி அகற்றப்பட்டாலும் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நிச்சயமாக அவரது தீர்மானம் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. அரசாங்கத்தில் இருக்கின்ற அதுவும் அமைச்சர்களாக இருக்கின்ற 2 பேருக்கு இடையில் இந்த மோதல் இவ்வாறு வெடித்திருக்கிறது. ஒரு பக்கம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இந்த முயற்சியினை எடுத்திருந்தார். அதுவும் நீதிமன்றத்தினூடாக மைத்ரிபால சிறிசேனவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நிமால் ஸ்ரீபால சில்வா நியமிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது மைத்ரிபால சிறிசேன மற்றொரு முன்னாள் ஜனாதிபதியினுடைய முயற்சியின் காரணமாக பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டிருக்கிறார். சட்ட ரீதியாக இதற்கான அங்கீகாரங்கள் எப்படி இருக்கப் போகிறது, எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பான விடயங்கள் எவ்வாறு இடம்பெறப் போகிறது என்பது பற்றி நாங்கள் விரிவாக கலந்துரையாடலாம்.